ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும் இல்லையே டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் உடனே வந்து அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஹலோ டெலிவரி பட்டர்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியாகணும். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஜொமேட்டோ சேர்ந்து வந்த எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ அந்த ரிலேட்டடாக இருக்கனால ஸோ இந்த வார்த்தையை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கிக்ஸ் வந்து நல்லது. ஸோ கிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனிக்கு தான். ஸோ வேறு யாருக்குமே இல்லை. எஸ் ஜொமேட்டோ கம்பெனிக்கு எப்படி இது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிக்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ வேலை பார்க்குறவங்களுக்கு ஜொமேட்டோக்காரங்க வந்து சம்பளம் மாதிரி காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் கிக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறவங்க ஜொமேட்டோக்கு காசு கொடுக்குற மாதிரி நிலம வந்துருச்சு. ஸோ அப்படியே தலையிலாயிருச்சு. பட் அதுக்கப்புறமும் அந்த காசு பத்தலை அப்படின்ட்டு ஜொமேட்டோக்காரங்க ரூம் போட்டு யோசித்து கொண்டு வந்த ஒரு விஷயந்தான். அண்ட் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டுறாங்களோ அதை விட இப்போ டபுள் மடங்கு வாங்கலாம் அப்படின்றத மாதிரி ஒரு ஐடியா போட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிக்கு கேன்சல் பண்ண எதிர்க்கு நீங்கள் வந்து 10 ரூபா தான் ஃபைனாக கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 ரூபா ஃபைனாக கொடுக்க போகிறீங்க. 20 ரூபா உங்கள்கிட்ட இருந்தவங்க வாங்க போகிறாங்க ஃபைனாக. ஓகேங்களா? கிக் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் எதுக்கு பார்த்தேன் இல்லாமல் கேன்சல் பண்ணுறேன், புக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட்டு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் டைமண்ட் பார்ட்னர் இருந்தீங்க அப்படின்னா 4 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 4 நாளுக்கு அதாவது திங்கக்கிழமைக்குலேருந்து நீங்கள் வியாழக்கிழமை வரைக்குமே ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வியாழக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு இன்றைக்கே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. நீங்கள் டக்காக்கெல்லாம் எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாள் கழித்து தான் வியாழக்கிழமை வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 நாள் ஏதாவது ஒரு சம்பவம் அங்கே நடக்கலாம். எப்படி சொல்கிறது, யாராவது வந்து தொழிலுக்கோ இல்லை வீட்டில் கேவலர்களுக்கு முடியாமல் இருக்கலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற நிலமை வரலாம், இல்லை வெளியூர் போக வேண்டிய நிலமை கூட வரலாம். ஸோ அந்த இதில் நீங்கள் வேறு வழியே இல்லை, கிக்கு வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி நிலமை வந்து தான் ஆகும். சரிங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் வெளியே போக வேண்டிய நிலமை வந்து கேன்சல் பண்ணுற நிலமை வந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 5 கிக்கு நான் புக் பண்ணி ஒர்க் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கணக்கே மினிமம் 5 கிக்கிலேருந்து ஒர்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா 5 கிக்கு ஒர்க் புக் பண்ணாதான் உங்களால் மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஒர்க்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு மினிமமாக 5 கிக்கு கேன்சல் பண்ணாலும் நீங்கள் 3 நாள் 5 5 கேன்சல் 15 கிக்கு வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 ரூபா ஃபைன் படி கேன்சல் பண்ணால் 150 ரூபா போகும். இப்போ போட்டிருக்க இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஃபைன் மாதிரி போட்டிருக்கான். ஸோ 20 ரூபா ஃபைன் படி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கிக்கு அது 20 ரூபாயில் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் வந்து ஃபைன் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து போயிடும். ஸோ நீங்கள் லீவ் போகிறதுக்கு அவனுக்கு காசு கொடுத்தா லீவ் போகிற கணக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து கிக்ஸ் வந்து நல்லது தான். ஓகே, இது வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை வந்து ஸோ இது எப்படி கொண்டு வராங்கன்றத பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ கிக் வந்து ஸ்டார்ட் கேன்சலேஷன் வந்து 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல், அதாவது கிக்கோட ஸ்டார்டிங் டைம் இருக்கியா? ஸோ அந்த ஸ்டார்டிங் டைத்தில் வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 ரூபா ஃபைன், 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ரூபா தான் ஃபைன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளோட வந்து இப்போ நான் காட்டேன் பண்ணுங்கள். இஃப் யூ கேன்சல் த ஸ்லாட் பிஃபோர் 3 ஹவர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டைம், ஓகேங்களா? அதாவது கிக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, சாரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ரூபா தான், கிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணிங்கன்னா 20 ரூபா வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 11 to 12. ஸோ இப்போ வந்து 11 to 12 கிக் வந்து நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடியே இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 8 மணிக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ரூபா, அண்ட் 8 மணிக்கு அப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 ரூபா வந்து கேன்சலேஷன் ஃபீஸாக வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து ஜொமேட்டோ சைட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்க ஒரு நியூ அப்டேட். உங்களுக்காக கிக்ஸை வந்து ஸோ கேன்சல் பண்ணுற டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட 20 ரூபாய் எப்படி வாங்கலாம்ன்ற மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஸ்கீமாக எப்படி ஸோ என்னதான் சொல்கிறது. சரி ஓகே, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிக்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவே லைட்டாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. பட்டு சரி ஓகே, 15 நிமிஷம் தானே, பரவாயில்ல, ஒரு 4 நாளைக்கு ஒரு கிக் இன்கம்ப்ளீட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்ற நிலைமையில் போயிட்டாச்சு. அது என்ன, எல்லா பேரும் நம்ம ஒன்று கொண்டு வந்தால் இவங்க இப்படி அசால்ட் நினச்சிட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய லாக்காக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 20 ரூபா ஃபைனை போட்டு 3 மணி நேரம் டைமிங் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் 20 ரூபா போனாலும் பரவாயில்ல, கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கணும். கிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆகாது. அதாவது இப்போ இந்த 11 மணிக்கு கிக்னா நீங்கள் 10:30க்கு முன்னாடியே கிக் வந்து கேன்சல் பண்ணிடணும். 10:30 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் கிக் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 11 to 12 கிக் வந்து ஒர்க் பண்ணியே தான் ஆகணும்.
சரிங்களா? ஸோ இதுதான் ஜொமேட்டோ சைட்லேருந்து கிக்ஸுக்காக ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கிக்ஸ் நல்லது அப்படின்ற நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காண்டியே கிக்ஸ் கேன்சலேஷன் ஃபீஸை வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாயாக உயர்த்தி ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து எடுத்து சொல்ல நினைக்கிறாங்க. அண்டு நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ், உங்களோட கருத்துக்கள் வந்து மறக்காமல் கீழே சொல்லுங்கள். அண்டு கிக்ஸ் யாருக்கு நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க சரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எல்லா பேரும் என்னைய மாதிரியே திங்க் பண்ணுறீங்களா அப்படின்றத. ஓகே பை கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை பயால்.